இந்த தினம் அதாவது இந்த செப்டம்பர் 9 ஒரு வரலாற்று முக்கியமான தினம். இதை வந்து எதிர்பாராத விதமாக தான் நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். ஆனால் நம்ம இனத்தை அழிப்பதற்கான அடிப்படை விதைகள் விதைக்கப்பட்ட நாள் இன்று. 2001 அன்று அமெரிக்காவில் வர்த்தக கட்டடங்கள் வந்து இடிக்கப்பட்டது. அது ஒரு விமானம் வந்து அல்கொய்தா ஓட்டிட்டு வந்து இடிச்சாங்கன்னு சொல்லி ஒரு மாபெரும் கட்டுக்கதையை அமெரிக்க அரசு உலக மத்தியில ஒரு பொய்ய பரப்புச்சு. எல்லாருக்கும் தெரியும், விமானம் வந்து மரத்துல மோதினா கூட மரத்துக்கே ஒன்றும் ஆகிறது இல்லை. ஆனா அவ்வளவு பெரிய கட்டடத்துல மோதி அந்த கட்டடம் இடிஞ்சதுங்கிறான். அது 1 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த கட்டடம் தீபிடித்து எரிந்து அதற்கப்புறம் விழுஞ்சான். அது திட்டமிட்ட அமெரிக்க அரசே அவர்களுடைய மக்களை அழிச்சது. ஏன் அழிச்சது? இந்த பொய்ய, இந்த உண்மை யாருனாலும் வெளியில சொல்ல மாட்டாங்க. இதை நம்ம தான் வெளிப்படையா பேசுறோம். அதாவது அமெரிக்கா உலகம் முழுக்க தன்னுடைய ஆட்சியை அமைக்கணும், உலகம் முழுக்க ஒரே அரசு, இதுதான் இந்த அமெரிக்காவுடைய அடிப்படை எண்ணம். உலகம் முழுக்க ஒரே அரசை கட்டமைக்கிறது, அது பேர் நியூ வேர்ல்ட் ஆர்டர்னு சொல்லுவாங்க. அந்த நியூ வேர்ல்ட் ஆர்டர்ங்கிற ஒரு ஒரு கட்டமைப்பை கொண்டு வந்து உலகம் முழுக்க பரவி வாழ்கிற அனைத்து தேசிய இனங்களையும் ஒடுக்குவதற்காக திட்டமிட்டு ஒரு 2 கட்டடங்களை இடிக்குது. இந்த கட்டடத்தை இடிச்சுட்டு அது அல்கொய்தான ஒரு தீவிரவாத இயக்கம் இடிச்சதுன்னு அதன் மேல பழி தூக்கி போட்டுட்டு என்ன பண்றானுங்க, உலகம் முழுக்க விடுதலைக்காக போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருந்த அத்தனை தேசிய இனங்களையும் தீவிரவாதிகள் சொல்லி அமெரிக்கா அறிவிக்குது. அதற்கு அந்த மிஷன் பேர் என்ன சொல்றாங்கன்னா, வார் ஆன் டெரர் அப்படின்னு சொல்லி. அது வரைக்கும் விடுதலை போராட்ட வீரர்களாக அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து போராளிகளும் அந்த சம்பவத்திற்கு பிறகுதான் தீவிரவாதிகளாக சித்தரிக்கப்படுகிறார்கள். அப்படி தீவிரவாதிகளாக சித்தரிக்கப்பட்ட, அதாவது பயங்கரவாதிகளாக சித்தரிக்கப்பட்டவர்கள் தான் நம்மளது விடுதலை புலிகள். அப்ப இந்த தினம் அதுவும் அமைஞ்சு வந்திருக்கு. இந்த தினத்துலதான் நம்மளுடைய இனத்தின் அழிவு முதல்ல ஒரு புள்ளியா வைக்கிறாங்க, விதைக்கப்படுது இந்தே நாள்ல. இதே நாள அதே அமெரிக்காவுக்கு நம்ம சொல்றோம், புட்டு எல்லாம் உடையுது, இணையதளம்னு நீ கண்டுபிடிச்ச, அது இன்னைக்கு வளர்ந்து வருது, எங்களுக்கு வார்த்தை வருது, இன்னைக்கு எங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது. உலகம் முழுக்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ என்ன அட்டுழியம் பண்ற எல்லாமே தெரியுது. நீ இந்தியாவில எவனை இயக்குற, எவனுக்கு பொட்டி மாத்திர, அத்தனை விஷயமே இன்னைக்கு வெளியில வந்துகிட்டு இருக்கு. ஒன்னால இனிமே தடுக்க முடியாது, உன் சொந்த செலவுல நீ சூனிய வச்சுக்கிட்ட. இப்ப நாங்க இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம்னா இந்த பேச்சு வந்து இங்க மட்டும் இருக்காது. நாங்க ஈராக்ல போய் பேசுவோம், லிபியால போய் பேசுவோம். அங்க எங்க ஆள் ஒருத்தர் கடாஃபியனை போட்டு தள்ளன, ஈராக்ல சதாம் ஹுசேனை போட்டு தள்ளன. இதெல்லாம் நாங்க எங்க அனைத்து உலகத்தில் ஒடுக்கப்பட்ட அத்தனை தேசிய இனங்களும் இன்னும் கொஞ்ச நாள்ல ஒன்னாயிருவோம். அதனால இப்பயே நான் உன எச்சரிக்கிறேன், நீ ஒழுங்கு மரியாதையா எங்களுக்கான அடிப்படையான உண்மைகளை வெளியில கொண்டு வந்துரு. இதுதான் டேர்ம்ஸ், உனக்கு நானும் டேர்ம்ஸ் பேசுறோம். இல்லைன்னா உனக்கு நான் யாரும் தெரியும், உலகத்தையே கட்டி ஆண்டவங்க நானுங்க, திருப்பி ஆடுறதுக்கு 2 நிமிஷம் ஆகாது. டே யூத பக்கிகளா, உங்ககிட்ட நான் இன்னைக்கே சொல்றேன்டா, யூத வியாபாரிகளே, உங்களுக்கு நான் இன்னைக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன், உலகத்தை ஆண்டேனோ ஏனோன்னு உனக்கு நல்லா தெரியும். நீ என்னை சீண்டி பார்த்துட்ட, 1.5 லட்சம் பேர் எங்களை கொண்டு பார்த்துட்ட, இன்னி நான் சொல்றேன், நீ உன்னை சொல்றேன், உனக்கு நாள் குறிக்கிறோம்டா. நீ என்னடா நாள் குறிக்கிறது எங்களுக்கு, நாங்க உனக்கு நாள் குறிக்கிறோம். அந்த நாள் உனக்கே தெரியும், இன்னும் இதே மாதிரியான ஒரு ஒரு இதுல மாட்டிக்கிட்டு நீ முழிக்கும் போது உனக்கு தெரியும்டா, அன்னைக்கு நாங்க இதே மாதிரி வந்து அமெரிக்கா மாதிரி தமிழ்நாடு இருக்கும்டா, அன்னைக்கு நான் உனக்கு இல்ல இல்லப்பா போர் கூட்டலாம் நடக்கலப்பா எல்லாம் தெரியாம சுட்டு விளாண்டு செத்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நகைச்சுவை பண்ணல. இங்க பாரு, இன்னைக்கு நாங்க சத்தியம் பண்றோம்டா, இந்த நாள் நீ வச்ச இதே நாள் நான் சத்தியம் பண்றோம், இது நடக்கும். வாய்ப்புக்கு நன்றி, விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.